தமிழ் சினிமாவில் நவரச நாயகன் என அழைக்கப்படுபவர் நடிகர் கார்த்திக். சமீப காலமாக இவர் சினிமாவில் நடிப்பதிலிருந்து ஒதுங்கியிருக்கிறார். இந்நிலையில் வீட்டில் உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்த போது கீழே விழுந்ததால் அவருக்கு காலில் அடிபட்டது. சில ஆண்டுகளுக்கு முன்னர் அதே காலில் விபத்தில் சிக்கி அறுவை சிகிச்சை செய்திருந்ததால் இப்போது வலி அதிகமானதாக தகவல்கள் தெரிவித்தன. மேலும் எலும்பில் விரிசல் விழுந்துள்ளதால் அவருக்கு தீவிர சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் சில நாட்கள் சிகிச்சைக்கு பின்னர் இப்போது அவர் வீடு திரும்பியுள்ளார். அது மட்டுமல்லாமல் நடிகர் பிரசாந்த் நடித்த அந்தகன் திரைப்படத்தில் நடித்துள்ள கார்த்திக் அந்த திரைப்படத்தின் டப்பிங் பணிகளையும் தொடங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் அவர் டப்பிங் ஸ்டுடியோவில் தியாகராஜன், பிரசாந்த் ஆகியோருடன் இணைந்து எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. கடந்த காலத்தில் நடிகர் கார்த்திக் லைவில் பேசிய வீடியோ ஒன்றும் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. அந்த வீடியோவில் அப்படி என்ன அவர் பேசினார் என்பதை இந்த வீடியோவில் நீங்களே பாருங்கள். ஹலோ எவ்ரிவான், வெரி வெரி குட் ஈவினிங், வணக்கம். முதல்ல நான் என்ன சொல்ல முடியும், நீங்களே சொல்லுங்க. இத்தனை அன்பு பாசம், நீங்கள் என் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை, இது கிடைக்காத ஒரு வரம். நீங்கள் 75 வருஷமாக இந்த கலை குடும்பத்தில் இருக்கிற எங்கள் குடும்பத்து மேலே நீங்கள் வச்சுருக்கிற இந்த பாசம், இது அதுக்கு ஈடு இணையே கிடையாது. இது இறைவன் கொடுத்த வரம். எனக்கு என்னென்ன ஃபேஸ்புக்லேயும் பார்க்குறேன், வாட்ஸ்அப் அண்ட் மெயில் எல்லாத்துலேயும் வருது. அண்ட் அமேஸ்ட் இன் த சென்ஸ், அத்தனை அன்பு யாருக்குமே கிடைக்காதுங்க. உங்களுக்கு நான் என்ன செய்யணுன்றது என் ஆழ் மனதில் இருக்குது. வாழ வைத்த நம் தமிழக மக்கள், நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும். மனித உரிமையும் காக்கும் கட்சி, அதோட அர்த்தமே அதுதான். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும். அதுக்கு தான் இந்த நான் நடிக்கலாம், டைரக்ட் பண்ணலாம், ரொம்ப சீக்கிரம் அந்த நல்ல செய்தியும் உங்களுக்கு வரும். அண்ட் அட் த சேம் டைம் நான் மக்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் எத்தனையோ இருக்கு, நம்மளால் செய்ய முடியும். ஒன்னா கிணஞ்சு வி கேன் டூ இட் அண்ட் வி கோன் டூ இட் அண்ட் வி வில். ஸோ இந்த ஒரு பாசம் இருக்குல்ல என் மேலே வச்சுருக்கீங்க நீங்கள், இது இன்றைக்கி நேற்று வந்தது இல்லை. 75 வருஷமாக இந்த பாசம் துளியும் மாறாமல் அதிகமாகிட்டு இருக்கே தவிர இறைவனுடைய வரம். ஸோ வாட் கேன் ஐ டூ? நீங்கள் நல்லா இருக்கணுன்றது தான் என்னுடைய ஒரே கொள்கை. மக்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும். அதுக்கு இந்த காற்று கேருது மூச்சு இருக்கும் வரை ஐ வில் டூ இட். எங்கே இருந்தாலும் நான் என்ன செய்தாலும் இந்த ஒரு எண்ணம் அப்படி இருக்கும். ஏன்னா எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, நம்ம ஒன்றா சேர்ந்து செய்ய நம்பிக்கை அளித்த மக்களுக்கு நான் செஞ்சே ஆகணும். என் உங்களுடைய இந்த இத்தனை அன்பை நான் பார்க்கும்போது என்னுடைய தன்னம்பிக்கை ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. கான்ஃபிடென்ஸ் இஸ் க்ரோயிங் எவ்ரி டைம். அண்ட் உங்களுக்கெல்லாம் நான் எப்படி நன்றி சொல்கிறது, நீங்கள் அதை எதிர்பார்க்கல எனக்கு தெரியும். ஆனால் உங்களுடைய அன்புக்கு சத்தியமாக சொல்கிற இணையே கிடையாது. அதனால சொல்கிறேன், இது கடவுள் கொடுத்த வரம். இந்த வரத்தை நம்ம கரையாக முறையாக பயன்படுத்தி அனைவருக்கும் நல்ல செய்ய வேண்டிய தருணம் நெருங்கிட்டே இருக்கு. செய்வோம், இப்போவே செய்கிறீங்க நான் பார்க்குறேன். இட்ஸ் ஃபென்டாஸ்டிக் நீங்கள் பண்ணுறது. இத்தனை வெல்ஃபேர் ஸ்கீம் நீங்கள் பண்ணிட்டு வரீங்க, அதை படிக்கும்போது பார்க்கும்போது உங்கள் எல்லாரையும் நான் ஐ மீன் நான் உங்களுக்கு தலைவன் இல்லை, ஐம் ஜஸ்ட் பிரதர், எல்லோ பிரதர். உங்களுக்கு என் மனசு தெரியும் அண்ட் யூ ஆர் டூயிங்.
And this is what we're born to do and we will do, continue doing. And இன்னும் செய்யக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்தோம்னா ஸ்கை இஸ் த லிமிட். ஸோ நம்ம எல்லாம் ஒன்றாக இருந்து செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்காது, சத்தியமாக நம்ம செய்வோம். பட் இப்போ இன்னைக்கு நான் சொல்கிறேன், நம்ம பிள்ளை கௌதம்க்கு இன்னைக்கு பர்த்டே, எனக்கு நாளைக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள் வந்து குவிந்த வண்ணம் இருக்குது. நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும், இறைவனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும், நீங்கள் நல்லா இருக்கணும். இந்த கார்த்திக் உங்களுக்காகத்தான், உங்களுடைய நம்பிக்கைக்காகத்தான், உங்களுடைய நம்பிக்கையாக தான். நான் நடித்தாலும் சரி, டைரக்ட் பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, உள் மனதில் நீங்கள் இருக்கீங்க. என்னை வாழ வைத்தது, எங்கள் குடும்பத்தை வாழ வைத்தது நீங்கள் தானே. நம்ம காட் பிளஸ்.